அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து வறுத்தரைச்ச குழம்பு, அப்புறம் ராகி கார குழுக்கட்டை. ஓகே, வறுத்தரைச்ச குழம்பு, ராகி கார குழுக்கட்டை. ஃபர்ஸ்ட் குழக்கட்டையா குழம்பா? ஃபர்ஸ்ட் வறுத்தரைச்ச குழம்பு. இந்த குழம்புக்கு வந்து காய்கறிகளை ஃபர்ஸ்ட் நான் ஒரு அடுப்புல வேக வச்சுக்கிறேன். தண்ணி தேவையான அளவு ஊத்தி காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். இப்ப இதுல வந்து நறுக்கின காய்கறிகள்ல சேர்த்து வேக வைக்க போறேன். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், மஞ்சள் பூசணிக்காய் இல்ல பரங்கிக்கான்னு சொல்றாரு, எல்லாம் மூணுமே சம அளவு எடுத்து போட்டிருக்கேன், வேக வச்சிட்டு இருக்கேன். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள இதுக்கு தேவையான மசாலா வறுத்துருவோம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தனியா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு இது ஒரு டீஸ்பூன் போட்டா போதும். வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டீங்கன்னா போதும். அரிசி வந்து இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக சேர்க்கிறோம். இது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். காஞ்ச மிளகா சேர்த்துக்க போறோம். ஒரு 6 மிளகா சேர்க்கிறேன். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு போறோம். இந்த குழம்பு வந்து புளிக்குழம்பு மாதிரியும் இருக்காது. சாம்பாருக்கு வந்து நம்ம பொதுவா பருப்பு சேர்ப்போம் இல்லையா, அதுல பருப்பும் கிடையாது. ஆனாலும் குழம்பு வந்து திக்கா உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாத மாதிரி சாம்பார் மாதிரியே இருக்கும். ஓகே, சோ வெஜிடபிள்ஸ் நம்ம சாய்ஸ் தான். ஆ, வெஜிடபிள்ஸ் நம்ம சாய்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வானலையில் காய்கறிகள் கட் பண்ணி ஈக்குவலான அமௌண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ மேம் வந்துட்டு கேரட், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு வேக வச்சிருக்காங்க. இன்னொரு பேனில் ட்ரை ரோஸ்ட், அதில் பார்த்தீங்கன்னா தனியா, உளுந்து அண்ட் காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துருக்காங்க. அரிசி, கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வறுபட்டதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்க்க போறோம். தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்க்கிறேன். தேங்காய் நல்லா பொன்னிறமா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். சோ தேங்காய் இப்ப நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்ப இந்த வறுத்ததை வந்து ஆற வச்சு அரைச்சுக்க போறோம். ஸோ மசாலால ஃபைனலா தேங்காவும் துருவி சேர்த்திருக்காங்க. அதுவும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தி பார வைக்க போறாங்க. ஒரு பக்கம் காய்கறிகளும் வெந்துட்டு இருக்கு. ஸோ காய்கறிகள் இப்ப வந்து 1/4 பதம் வெந்துச்சு. இப்போ உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்க போறோம். புளி ஒரு 10 நிமிஷம் வெந்நீர்ல ஊற வச்சு வச்சிருக்கேன். அது கரைச்சும் வச்சுட்டேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இருந்தா போதும். அதை ஊற வச்சு நான் புளி கரைசல் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்க்க போறேன். இது மறுபடியும் கொதி வரணும். அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்ச இந்த மசாலாவை வந்து அரைச்சிடலாம்.
கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சிருக்கேன், இத வந்து இந்த கொதிக்கிற குழம்புல ஊத்திட்டோம். இன்னும் கொஞ்சம் இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். தனியா, உளுந்து, வெந்தயம், அதோட வந்து கொஞ்சம் அரிசி, காஞ்ச மிளகாய் வத்தல், இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் தேங்காயும் துருவி வறுத்தெடுத்தாங்க. அதை ஆற வச்சு அரைச்ச மசாலா கலவையை இப்போ குழம்புல சேர்க்குறாங்க. ஸோ இது மறுபடியும் நல்லா கொதிக்கணும். திக்காக சாம்பார் பதத்துக்கு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ள கொழுக்கட்டை செஞ்சிடலாம். குழம்பு இப்ப கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். நான் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையா இருக்கும் தாளிச்சு கொட்டினா, அதனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போறேன். சோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்க போறோம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பில சேர்த்துக்கலாம். குழம்பு நான் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிச்சதை இதுல ஆட் பண்ண போறேன். சோ வறுத்தரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். சோ தேங்காய்க்கே ஒரே ஒரு வாசம் இருக்கு. கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு அரை கப் ராகி சேர்க்க போறேன். அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ராகி வச்சு கொழக்கட்டை செய்ய போறாங்க. அதுக்கு வந்து ஒரு வாணலியில இப்போ அவங்க 1 கப் ராகி எடுக்கிறாங்கன்னா 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்காங்க. அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சோ தண்ணி கொதி வந்துருச்சு. சோ தண்ணி கொதி வந்துருச்சு. இப்ப வந்து இதுல பச்சை மிளகாயும் உளுந்தும் அரைச்சு இதுல சேர்க்க போறோம். அரை கப் ராகிக்கு 1/4 கப் உளுந்து ஊற வச்சு இதுல ஆட் பண்ணிக்க போறேன். என்ன பதத்துல அரைக்கணும்? சோ இது வந்து ரொம்ப நைஸா அரைச்சிட கூடாது. 1-2 இது மாதிரி அரைச்சுக்கலாம். அரைச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில போட்டுக்க போறேன். சோ உளுந்து சேர்த்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பெருங்காயமும் உப்பும் சேர்த்துக்க போறோம். இதுல ராகி சேர்த்துக்கலாம். சோ
அது வந்து கெட்டியாற அளவுக்கு கிண்டிக்கலாம். இந்த காம்போ பத்தி சொல்லுங்க மேம், உளுந்தோட ராகி காம்போ. ராகிக்கு பதிலா பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம். பச்சரிசி சேர்த்துதான் அதான் கேட்டேன், வீட்டுல அரிசி ரெகுலரா செய்வாங்க. நான் ஹெல்த்தி வெர்ஷனுக்காக ராகி யூஸ் பண்ணிருக்கேன். தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இது கெட்டி ஆயிடுச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ண போறேன். இப்போ இது ஆறினோடனே கொழுக்கட்டையா பிடிச்சு ஸ்டீம் பண்ண போறேன். ஓகே, இப்ப இந்த மிக்சர் வந்து சூடு ஆறிடுச்சு. இந்த கொழுக்கட்டையா பிடிச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட போறோம். கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம், அப்பதான் ஒட்டாம வரும். நம்ம யூஸ்வலா பிடி கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அந்த அந்த மாதிரியே பிடிச்சுக்கலாம். இதை நம்ம எதாவது தொட்டு சாப்பிடலாங்களா? அப்படி சாப்பிட்டா என்ன, எதோட காம்போ நல்லா இருக்கும்? பீனட் சட்னி நல்லா இருக்கும், தேங்காய் சட்னி நல்லா இருக்கும், இப்ப நம்ம செஞ்ச வறுத்தரைச்ச குழம்பு நல்லா இருக்கும். இது ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வேக வைக்க போறோம். கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணி அதை ஸ்டீம் பண்ணிருக்காங்க, பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு. ஸோ அது ரெடி ஆகட்டும். அண்ட் அதோட சேர்த்து வறுத்தரிச்ச குழம்பும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேம், ஸ்டீமா இருக்கும் இல்லையா? கொழுக்கட்டை இப்ப வெந்திருக்கும், எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி, சாஃப்டாகவும் இருக்கும். தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சார்? தேங்க்யூ மேம். ஸோ ஆரோக்கியமான ஒரு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதுக்கு காம்போவாக வறுத்தரைச்ச குழம்பு, அதுலேயும் அஃப்கோர்ஸ் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. இப்போ என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம், கொழுக்கட்டை வந்து ராகி உளுந்து ரெண்டுமே நீங்க சொன்ன மாதிரி ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. யூஸ்வலா நம்ம சாப்பிட்ற இந்த அரிசிக்கும் உளுந்துக்கும் தவிர இதுல செய்யறது டேஸ்டும், ஆமா டேஸ்டும் நல்லா இருக்கு, சத்தும் நிறைஞ்சதா இருக்கு. அண்ட் குழம்பு பத்தி சொல்லியே ஆகணும், இந்த மசாலா வந்து ஹைலைட், நல்லா வறுத்து அதுவும் தேங்காய் எண்ணெயில பண்ணதுக்கு அதுக்கும் மனமா இருக்கு. ரெண்டோடைய காம்போவும் சூப்பர் மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். ராகி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், உப்பு, ராகி மாவு, தேங்காய் துருவல். ராகி கொழுக்கட்டை செய்யும் முறை: வாணலியில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீர் கொதிப்பதற்குள் மிக்சி ஜாரில் ஊற வைத்த உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு அரைக்க வேண்டும். பிறகு அரைத்த உளுந்து மாவு கலவையை கொதிக்கும் தண்ணீரில் சேர்த்து கொதிக்க விட வேண்டும். கொதி வந்ததும் அதில் பெருங்காயத்தூள், உப்பு, ராகி மாவு சேர்த்து நன்கு கிளற வேண்டும். கொழுக்கட்டை மாவு பதத்திற்கு வந்ததும் ஆற வைத்து அதில் தேங்காய் துருவல் சேர்த்து கொழுக்கட்டை போல் பிடித்து இட்லி பானையில் வேக வைத்து எடுத்தால் சுவையான ராகி கொழுக்கட்டை தயார். வறுத்து அரைத்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, கேரட், மஞ்சள் பூசணிக்காய், தனியா, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அரிசி, காய்ந்த மிளகாய், தேங்காய் துருவல், உப்பு, புளிக்கரைசல், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிள்ளை. வறுத்து அரைத்த குழம்பு செய்யும் முறை: முதலில் வாணலியில் தண்ணீர் ஊற்றி அதில் உருளைக்கிழங்கு, கேரட், மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து வேக வைக்க வேண்டும்.
காய்கறிகள் வேகுவதற்குள் மற்றொரு வாணலியில் தனியா, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அரிசி, காய்ந்த மிளகாய் சேர்த்து எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுக்க வேண்டும். ஓரளவு வறுபட்டதும் அதில் தேங்காய் துருவல் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்க வேண்டும். தேங்காய் பொன்னிறமானதும் அதனை ஆற வைக்க வேண்டும். மசாலா பொருட்கள் ஆறுவதற்குள் முக்கால் பதம் வெந்த காய்கறியில் உப்பு, மஞ்சள் தூள் மற்றும் புளி கரைசல் சேர்த்து நன்கு கொதிக்க விட வேண்டும். பிறகு ஆறிய மசாலா கலவையை மிக்சி ஜாரில் சேர்த்து நன்கு அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு கொதிக்கும் குழம்பில் வறுத்த மசாலாவை சேர்த்து நன்கு கிளற வேண்டும். வறுத்து அரைத்த குழம்பு கொதிப்பதற்குள் மற்றொரு வாணலியில் தேங்காய் எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிள்ளை சேர்த்து தாளித்த குழம்பில் ஊற்றி இறக்கினால் சுவையான வறுத்து அரைத்த குழம்பு தயார்.